ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு விஜயகாந்த் படத்துலேருந்து ஒரு தமிழ் பாட்டு பாடியிருக்கேன், இளையராஜா மியூசிக்கில். ரொம்ப நல்லாயிருக்கும், கேளுங்க. அப்புறம் இன்னைக்கு ஒரு டிப்ஸ் உங்களுக்கு சொல்ல போகிறேன். நம்ம வந்து வெயிலெல்லாம் போய் சுற்றிட்டு வர்றோம், உடம்பு இருக்கிற அளவுக்கு ஃபேஸ் கலர் இருக்காது, ஃபேஸு நெக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கருப்பாக இருக்கும். சில பேருக்கு செயின் போடுறதுனால இங்கெல்லாம் கழுத்தெல்லாம் கருப்பு கருப்பாக இருக்கும், இங்கெல்லாம் அப்படி பேட்ச் பேட்சாக இருக்கும், கருப்பு கருப்பாக அது கரெக்டாக இருக்காது. ஒரு இடத்துல ஒரு கலர் அப்படி மூக்கில் கருப்பாக இருக்கும், இப்படியெல்லாம் கருப்பு கருப்பாக இருக்கும். அவங்களுக்கெல்லாம் இன்னைக்கு ஒரு டிப்ஸு சொல்ல போகிறேன். ஆயுர்வேதிக்கு தான், பயப்படாமல் நல்ல பழ வாங்கிட்டு யூஸ் பண்ணுங்கள், ஓகேங்களா? அது வந்து இது தான், இதை பாருங்கள், பாதாம் ஆயில் பாருங்கள், எல்லோ கலரில் இருக்கும் பாதாம் ஆயில். இந்த பாதாம் ஆயில் என்ன பண்ணுறீங்க, கொஞ்சம் ஒரு கையில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்துகிட்டு ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணி ஒரு 5 நிமிஷம் நல்லா மசாஜ் கொடுக்குறீங்க. நம்மளே கழுத்தெல்லாம், கழுத்து ஃபேஸ் எல்லாம் கொடுத்து நல்லா ஊற வச்சுட்டு ஒரு 2 ஸ்பூன் கடலை மாவு எடுத்துகிட்டு போய் ஃபேஸ்க்கு மட்டும், ஃபேஸு கழுத்துக்கு வரைக்கும் சோப் போடாமல் கடலை மாவு போட்டு நல்லா வாஷ் பண்ணுங்கள், ஓகேங்களா? வாஷ் பண்ணிங்கன்னா, இப்படியே பண்ணிட்டு வந்தீங்கன்னா 10 நாள் கழித்து பார்த்தா ஃபேஸ் நல்லா ப்ரைட்டாக இருக்கும், கழுத்துக்கிட்ட இருக்கிற கருப்பு கிருப்பு இதெல்லாமே, இந்த மூக்குக்கிட்ட இருக்க கருப்பு இதெல்லாமே போயிடும், ஃபேஸ் வந்து நல்லா பளிச்சுன்னு க்ளோவாக இருக்கும், ஓகேங்களா? வேறு எதுவுமே போட வேண்டாம். இந்த பாதாம் ஆயில் கடையில், நாட்டு மருந்து கடையில் கேட்டிங்கன்னா கிடைக்கும், பாதாம் ஆயில்னு கேட்டிங்கன்னா தருவாங்க. பாதாம் ஆயில் போட்டு கடலை மாவு, கடலை மாவு எல்லாமே பேக்கெட்டில் வருது இல்லை, இப்போ கடலை மாவு 2 ஸ்பூன் போதும், வெறும் ஃபேஸுக்கு. உடம்பு கூட சோப் போட்டுக்கோங்க, ஃபேஸ்க்கு கடலை மாவு இந்த எண்ணெய் யூஸ் பண்ணுங்கள், மூஞ்சி நல்லா பளிச்சுன்னு ப்ரைட்டாக இருக்கும், ஓகேங்களா? தேங்க்யூ, யூஸ் பண்ணுங்கள், எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ரொம்ப தேங்க்ஸ். காடி மாளிகையில் தாய் மடியில் கன்றினை போல் மாய கண்ணன் தூங்குகின்றான். கருப்பு நிலா, கருப்பு நிலா, கருப்பு நிலா, நீதான் கலகுவதில்லை, தொழில் தொழிலா கண்ணீழுவதில்லை, கருப்பு நிலா நீதான் கலகுவதில்லை.
यू।